Hi, my dear brothers and sisters, என் பேர் கச்சிங் எம்வி. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனோம்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ரேங்க் லிஸ்ட் மற்றும் கவுன்சிலிங் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போ ஆரம்பிக்க போகுது, அதுக்கு முன்னாடி நீங்கள் சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கவுன்சிலிங்கோட இன்ஃபர்மேஷன்ஸும் ரேங்க் லிஸ்டோட இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய யூஜி அட்மிஷனுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ரேங்க் லிஸ்ட் அண்டு கவுன்சிலிங் விரைவில் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, எம்பிசி ரிசர்வேஷன் கேஸில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முடிவு கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் கவுன்சிலிங், அதாவது எம்பிபிஎஸ் அட்மிஷன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிக் அப்டேட். ஏன்னா எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் அப்புறமா தான் இப்போ அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் எல்லா கவுன்சிலிங்குமே நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கவுன்சிலிங்கான அப்ளிகேஷனும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதனால் கூடிய விரைவில் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்கான அப்டேட்டும் கவுன்சிலிங்கான அப்டேட்டும் வரும். ரேங்க் லிஸ்ட்டு டேட்டும் கவுன்சிலிங் டேட்டும் உங்களுக்கு அஃபீஷியல் வெப்சைட்டில் அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்றதையும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நம்ம கொஞ்சம் டிலே ஆகும், மேபி எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்னாலும் எதிர்பார்த்தோம். பட் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் ஒரு பிக் ஹாப்பி நியூஸ் தான் நம்மளுக்கு காத்து கொண்டு இருக்குது. ரேங்க் லிஸ்ட் மற்றும் கவுன்சிலிங் கேட் விரைவில் அறிவிக்கப்படும், விரைவில் ரேங்க் லிஸ்ட்டும் வெளியாகும். இப்போ நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது என்னென்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ரேங்க் லிஸ்ட் அப்பவும் கவுன்சிலிங் அப்பவும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டாக மறந்துடாதீங்க. ஏற்கனவே மறந்துட்டிங்கன்னா இப்போ ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. உங்களோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களோட மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், அந்த ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு தான் இமெயிலோ இல்லை மெசேஜோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தமாதிரி இமெயில் ஐடியும் மறந்துடாதீங்க. அப்ளிகேஷன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன பார்க்கணும்னா, உங்களுடைய நேம் பார்க்கணும், உங்களுடைய கேட்டகரி பார்க்கணும், உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் பார்க்கணும், உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் பார்க்கணும், உங்களுடைய கம்யூனிட்டியை பார்க்கணும், அப்புறம் உங்கள் கட் ஆஃப் அப்புறம் ஃபீஸ். கவுன்சிலிங் ஃபீஸை பொறுத்தவரையும் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி கேட்டகரிஸ்க்கு 3000 ரூபீஸும் எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ்க்கு 1500 ரூபீஸும் கவுன்சிலிங் ஃபீஸாக 3000 ரூபீஸ் ஃபார் அதர் கேட்டகரிஸ் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 1500 ரூபீஸ் கவுன்சிலிங் ஃபீஸாக நீங்கள் பே பண்ணணும். அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் அப்போ உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் அப்போ உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் மற்றும் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலான்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் அலாட்மெண்ட் மற்றும் அட்மிஷன் போடும் போது உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். நிறைய பேர் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ரெடி பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூடிய விரைவில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த சர்டிஃபிகேட் ரெக்வயர்ட்ஸாக இருக்கோ அந்தந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கூடிய விரைவில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் 20,000 ரூபீஸ் பே பண்ணணும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் 20,000 ரூபீஸ் பேமெண்ட் பண்ணணும். அப்புறம் டிஸ்கண்டினியூ ஃபீஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் நான் ஒரு ரிமைண்டர் பண்ணிடுறேன். நீங்கள் கோர்ஸை ஒரு கட் ஆஃப் டேட்க்கு அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா, அதாவது காலேஜ் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பொறுத்தவரையும் நீங்கள் 2 லாக் ரூபீஸ் பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியாக எல்லா கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ் பர் த வேக்கன்சி, வேக்கன்சி இருந்தால் உங்களுக்கு ஸ்லைடிங் ப்ராசஸும் இருக்குது. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிளான ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ரேங்க் லிஸ்ட்கான அஃபீஷியல் டேட் மற்றும் கவுன்சிலிங்கான அஃபிஷியல் டேட் கூடிய விரைவில் வரும். வந்தவொடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ், பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.